உலகத்திலேயே 100 தலைவர்கள் சிறந்த தலைவர்கள் புத்தகங்கள்லாம் கிடைக்குது மேடம். அது வந்து இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, இது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு புது புது புத்தகங்கள் வந்திருக்கு மேடம். என்ன புது புத்தகங்கள் வந்திருக்கு அப்படின்னு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நிறைய புத்தகங்கள் பற்றியெல்லாம் சொன்னாரு. அதில் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரிய தந்த சில விஷயங்கள் இருந்துச்சு, அதை வேணால் நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். நீங்க எத்தனை வருஷமா இங்க கடை போட்டு? நாங்க இப்போ எங்களுக்கு வந்து 2 வருஷமா தான் கிடைச்சது ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா திருநங்கையர் திருநம்பையர் எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை மட்டும் வைக்கிறதுக்கான தனி அரங்கு அப்படிங்கிறது இதுவரைக்கும் இது பண்ணல. ஸோ எங்களுக்கான அரங்கு நாங்களே இது பண்ணலாம் அப்படிங்கறது அப்ரோச் பண்ணோம். ஸோ போன வருஷம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, இந்த வருஷம் கொஞ்சம் The more you read, the more you become better. புத்தகம் இங்க ஒரு புக்ல பார்த்தேன், புத்தகத்தை வாங்குறது செலவு கிடையாது, அது ஒரு முதலீடு. புக் செல்லருக்கு வந்து இது ஒரு ஒரு ஹெவன் மாதிரி, ஒரு டைப் ஆஃப் வந்து பூஸ்ட் பூஸ்ட் ஃபார் செல். ஆனால் இங்கே புத்தகங்கள் நிறையா இருக்குனால எந்த புத்தகத்தை வாங்கலாம் அப்படின்ற நமக்கு ஒரு கன்ஃபியூஸ்ட் ஏற்படுது. அதனால வந்து இதுக்கே டைம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். பொன்னியின் செல்வன் ப்ரொடக்ஷனை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு, ஏன்னா பல பதிப்பகங்கள் பொன்னியின் செல்வன் புக்கு போட்டிருக்காங்க. பட் இவங்க வந்து ஒரு புக்கு போட்டிருக்காங்க, அருமையான பிரிண்டிங்கு, அதனுடைய பைண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தரத்தில் ஒரு தமிழ் புத்தகம்னு சொல்லலாம். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசு சார்பாக 47வது புத்தக கண்காட்சி இப்போ நம்ம சென்னை நந்தனம் ஒயம்சிஏ மைதானத்தில் நடைபெற்றுட்டுருக்கு. இது எவ்வளவு பயனுள்ளதாக மக்களுக்கு இருக்குன்றத நம்ம மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க நிறைய புக்ஸ் படிச்சிருப்பீங்க, நீங்க படிச்ச புத்தகங்கள்ல அதிகமா உங்க கூட கனெக்ட் ஆன புக் இந்த புக், என்னால வெளிய வர முடியல இதுல இருந்து அப்படினா நீங்க எந்த புக் சொல்லுவீங்க? அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு, ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு புத்தகங்கள் நம்ம வந்து ஆக்கிரமிச்சது உண்டு. ரஷ்யா நாவல்ல சொன்னா மக்ஸிம் கார்கியுடைய தாய், அந்த புத்தகம் படிக்கும் பல தடவை படிச்சிருக்கேன். அது ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் பாத்தீங்கன்னா நான் எந்த இடத்துல உட்காந்து படிக்கிறேனோ அந்த இடத்த நான் மறந்துடுவேன், மறந்துட்டு அந்த கதை களத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். அப்புறம் அந்த புத்தகத்தை மூடி வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இருக்கிற இடமே நமக்கு அடடா நம்ம இங்கே தான் இருந்தோமா அப்படின்னு நமக்கு தோணுகிற அளவுக்கு நம்ம வந்து அது உள்ளே கொண்டு போனது வந்து தாய் தான். தமிழில் சொல்லணும்னா நிறைய புத்தகங்கள் இருக்குது. சட்டுன்னு சொல்லணுன்னா சோழகர் தொட்டி அப்படின்னு ஒரு புத்தகம், அந்த புத்தகம் படிக்கும்போது இந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையில் அந்த ஆதிவாசி மலைவாழ் மக்களை வந்து இந்த காவல்துறையினரும் அதிரடிப்படையினரும் என்ன மாதிரியெல்லாம் சித்திரவதை கொடுமைகள் பண்ணாங்கங்கிறத பேசுகிற புக்கு அது. இன்னைக்கு வீரப்பன் வெப்சீரீஸ்லாம் அதை பார்க்குறவங்களுக்கு அந்த கொடுமைகள்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் பல வருடங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் இதெல்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க. உண்மையில அந்த படம்லாம் அந்த புத்தகங்கள்லாம் எந்த காலத்துலயுமே மறக்க முடியாத ஒரு புத்தகம். ஓகே, இங்கே நிறைய ரேர் புக்ஸும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இருக்கு மேடம், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு மேடம். உதாரணம் உலகத்திலேயே 100 தலைவர்கள் சிறந்த தலைவர்கள் புத்தகங்கள்லாம் கிடைக்குது மேடம். அது வந்து இங்கிலீஷில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, இது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு புது புது புத்தகங்கள் வந்திருக்கு மேடம். ஓகே, இந்த சென்னை புக் ஃபேர் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது? உண்மையில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு புத்தக கிடங்கு தான் மேடம். ஏன் அப்படின்னா நமக்கு தேவையான புத்தகங்கள்லாம் வந்து வெளியில் போய் அலையிறதை விட ஒரே இடத்துல வந்து கூடி இருக்கனால நமக்கு நிறையா தேவைகள் வந்து பூர்த்தி அடையும். இந்த இடத்துலையே வந்து அலைய வேண்டிய மிச்சம் குறைஞ்சி இந்த இடத்துலேயே வந்து நமக்கு தேவையான புத்தகங்களும் ஒரு விழிப்புணர்வோடு நிறைய புத்தகங்கள் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் நிறைய ஏற்படுது மேடம். நம்ம கடை நேம் நம்பர் என்னன்னு சொல்றீங்க? அதாவது என்னுடைய பதிப்பகம் பேர் வந்து போதி, அதனுடைய நம்பர் வந்து 331-32 2 இந்த அரங்கம் வந்து என்னுடைய நண்பர் நல்ல தம்பி சார் அப்படின்னா அவருடைய அரங்கத்தில் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோம். அதாவது என்ன புது புத்தகங்கள் வந்திருக்கு அப்படின்னு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நிறைய புத்தகங்கள் பற்றியெல்லாம் சொன்னார். அதில் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரிய தந்த சில விஷயங்கள் இருந்துச்சு, அதை வேணால் நம்ம ஷேர் பண்ணிக்குவோம்.
என்னன்னா இப்போ இறையன்பு அவர்களுடைய புத்தகங்களை ஒரு மலிவு பதிப்பு மாதிரி, அதாவது ஒரு புஸ்தகத்தின் வந்து 25 ரூபா அப்படிங்கிற அளவில் வந்து நிறைய புத்தகங்கள் இவர் போட்டிருக்காரு. காளீஸ்வரி பதிப்பகம் போட்டிருக்காங்க. என்ன பர்பஸ் அப்படின்னா, இப்போ திருமணத்துக்கு போகிறவங்களுக்கு வந்து இப்போலாம் அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கொடுப்பதற்கு இந்த புத்தகங்கள் எல்லாம் நிறைய வாங்கிட்டு போகிறதா அவர் ஒரு தகவல் சொன்னார். அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா வழக்கமாக கல்யாணத்துக்கு போனோன்னா ஏதோ ஒரு அலுமினிய டப்பாவை கையில் கொடுத்து விடுவாங்க, எவர் சில்வர் டப்பாவை கொடுத்து விடுவாங்க. அதை தாண்டி ஒரு புத்தகத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இடத்த நோக்கி போகுதுல்ல, அது உண்மையில நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு புத்தகத்தை பற்றியும் என்கிட்ட சொன்னார், பொன்னியின் செல்வன். அந்த ப்ரொடக்ஷனை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு, ஏன்னா பல பதிப்பகங்கள் பொன்னியின் செல்வன் புக்கு போட்டிருக்காங்க. பட் இவங்க வந்து ஒரு புக்கு போட்டிருக்காங்க, அருமையான பிரிண்டிங்கு, அதனுடைய பைண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தரத்தில் ஒரு தமிழ் புத்தகம்னு சொல்லலாம். 1500 ரூபா விலையும் அது. அதே இது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நிறைய டிஸ்கவுண்டோடு அந்த புத்தகத்தை இங்கே விற்கிறதாகலாம் சொன்னார். என்னுடைய பதிப்பகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சினிமா புத்தகங்களுக்கு தான் நான் அதிக முன்னுரிமை கொடுப்பேன். ஏன்னா நம்ம வந்து அடிப்படையில் சினிமா பத்திரிகையாளங்கிறதுனால பல பத்திரிகைகளை நான் எழுதின சினிமா குறித்த கட்டுரைகளை தான் நான் வந்து புத்தகமாக போட்டுக்கிட்டுருக்கேன். அக்கா, இங்கே புக்ஸ் வாங்க வராங்க நிறைய பேர், என்ன மாதிரியான புக்ஸ் லைக் பண்ணுறாங்க அதிகமாக? இல்லை, ஆக்சுவலி இது முதல் நாள் தான். போன வருஷம் நாங்கள் இது பண்ண வரைக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த ஹைக்கு கவிதைகள் அந்த மாதிரி, அண்டு நிறைய நாவல் படிக்கிறவங்க இருக்கிறாங்க, கட்டுரைகள் கவிதைகள் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் பர்டிகுலர் அப்படின்னு கிடையாது. ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஜென்ரேஷன், ஓல்டர் ஜென்ரேஷன், யங்கர் ஜென்ரேஷன், அவங்க மாதிரி. ஓகே, இப்போ நம்ம பார்க்கும்போது புத்தக கண்காட்சி பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் நிறைய பேர் வராங்க, விசிட் பண்ணுறாங்க, புக்ஸ் வாங்கினா கூட வந்து பார்க்குறாங்க அண்ட் இன்ஸ்பயர் ஆகி புக்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. இதை பார்க்கும்போது இது நம்ம சென்னையில் தமிழ்நாட்டில் புக்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு சான்றாக இருக்குது. இல்லை, எப்போவுமே வந்து சென்னை புக் ஃபேர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் இதாகும். ஸோ இலக்கிய உலகம் மொத்த ஒட்டுமொத்த படைப்புகளையும் நாம் ஒரே இடத்துல வாங்குறதுக்கான ஒரு இடமா இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்தே பேசப்பட்டு இருக்குது. அண்ட் இங்கே இப்போ இருக்கிற எங்கள் ஜென்ரேஷனுக்கும் தகுந்த மாதிரி அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். 47 வருஷம் கிடைச்சது ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா திருநங்கையர் திருநம்பியர் எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை மட்டும் வைக்கிறதுக்கான தனி அரங்கு அப்படிங்கிறது இது வரைக்கும் இது பண்ணல. ஸோ எங்களுக்கான அரங்கு நாங்களே இது பண்ணலாம் அப்படிங்கறது அப்ரோச் பண்ணோம். ஸோ கடந்த போன வருஷம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, இந்த வருஷம் கொஞ்சம் இது பண்ணி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது எங்களோட செகண்ட் இயர். ஓகே, உங்களோட ஒரு இதுவே ரெப்ரசென்ட் பண்ற விதமா நீங்க இருக்கீங்க, அது கவர்மெண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? இல்ல, ஆக்சுவலி இது வந்து நான் மத்த எல்லாரும் மாதிரி நார்மலா நம்ம இது பண்ற மாதிரி தான் நம்ம பேமெண்ட் கட்டி நாம அரங்கு வாங்கியிருக்கிறோம். பட் இன்னும் கவர்மெண்ட் முன் வரல. ஏன்னா இலக்கியம் அப்படிங்கிறது வந்து வெறும் ஆண் பெண் சார்ந்த நபர்கள் மட்டுமே கிடையாது இல்லையா. ஸோ திருநங்கைகள், திருநம்பிகள், பால்பொதுமையினர் மக்கள் இருக்கிறாங்க. எங்களுடைய எழுத்துக்களும் எங்களுடைய படைப்புகளும் இலக்கியத்தை சார்ந்தது தான். ஸோ அதையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு அறிவு பரப்புரை இதாக தான் இந்த தளத்தை பார்க்குறோம். ப்ரோ, புக் ஃபேர் வந்திருக்கீங்க, நீங்க புக் வாங்குறதுக்காக வந்தீங்களா இல்லை ஜஸ்ட் விசிட் பண்றதுக்காக வந்தீங்களா? இல்லை, புக்ஸ் வாங்க தான். என்னென்ன புக்ஸ் வாங்குறதுக்காக வந்தீங்க? நான் அம்பேத்கர் பெரியார் மார்க்சிசம் மாதிரி புக்ஸ் வாங்குறேன். அதுவும் மற்றபடி ஜெயகாந்தன், லக்கீரா அவங்க மாதிரி நாவல்ஸ் நிறைய பார்க்கலாம்னு சொல்லிட்டு. எப்படி, நீங்கள் புக் வாங்கி வீட்டில் வச்சுக்கிற கேட்டகரியா இல்லை வாங்கி படிப்பீங்களா? இல்லை, வாங்கிட்டு படிப்பேன் நான். ஒரு 4-5 வருஷமாக வந்துட்டு இருக்கேன் நான். வருஷம் வருஷம் அந்த புக் வாங்கிட்டு போவேன். போய் படிச்சிருக்கேன். இது வரைக்கும் எத்தனை புக்ஸ் படிச்சிருக்கீங்க? நாவல்ஸ் இப்போ வந்து நிறைய வந்து ஸ்கூல் எக்ஸாம்ஸ் யூபிஎஸ்சிக்கு அது எல்லா புக்கும் இங்கே கிடைக்கும். ப்ளஸ் சில்ட்ரன்ஸ்க்கு இப்போ குழந்தைக்கு ஏபிசிடிலேருந்து நம்ம ஸ்கூலில் 12th யூபிஎஸ்சி ரயில்வே எக்ஸாம் எல்லா எக்ஸாம் புக் கிடைக்கும். எனது பேர் பார்த்தீங்கன்னா தமிம் அன்சாரி. நான் ஒரு ஆராய்ச்சியாளர், முனைவர் பட்டம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ எனக்கான வந்து ஒரு புத்தகம் வாங்கலான்னு வந்து நான், எனக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா ஊடகம் சார்ந்து இருக்கும். ஸோ ஊடகம் சார்ந்து இங்கே நிறையா பார்க்கலான்னு வந்து நான். ஆனால் இங்கே புத்தகங்கள் நிறையா இருக்குதுனால எந்த புத்தகத்தை வாங்கலாம் அப்படின்ற நமக்கு ஒரு கன்ஃபியூஸ்ட் ஏற்படுது. அதனால் வந்து இதுக்கே டைம் பத்தாதுன்னு நினைக்கிறேன் மேம்.
ஓகே, புக் ஃபேருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்லை ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்திருக்கீங்களா? இப்போ மேடம் நான் ஃபஸ்ட் டைம் வருங்க. முனையூர் பட்டணம் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய புக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு நாள் இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்காங்க. அதனால ஒரு புத்தகம் வாங்குறதுக்காக மக்கள்லாம் வந்து கூடியிருக்காங்க நிறைய பேர். இது முதல் நாள்ன்றப்ப கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கு, இருந்தாலும் வந்து புத்தகம் இன்னும் வந்து கொண்டே இருக்குன்றது. புத்தகம் படிக்கணுங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. புக் ஃபேருக்கு அடல்ட்ஸ் மட்டும் வர்றதில்லை, இப்போ ஆனால் 45 இயர் ஓல்டு மேல் கிட்ஸ் கட்டாயம் வரணும். வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து புத்தகம் படித்தாங்கன்னா தான், புத்தகத்தை பார்த்தாங்கன்னா தான், டிஜிட்டல் மீடியா வந்தாலும் கூட பேப்பரில் புத்தகத்தை உட்காந்து படிக்கும் போது இருக்கிற கான்சென்ட்ரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரீடிங் எ டிஜிட்டல் மீடியா திங். தி மோர் யூ ரீட் தி மோர் யூ பிகம் பெட்டர். புத்தகம் இங்கே ஒரு புக்கில் பார்த்தேன்னா, புத்தகத்தை வாங்குறது செலவு கிடையாது, அது ஒரு முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தி மோர் யூ இன்வெஸ்ட் இன் புக் யூ கெயின் மோர் நாலேஜ். நிறைய அறிவு வரும், நிறைய அறிவு வளரும். ஓகே, தேங்க் யூ சார். நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க? நான் புக் ஸ்டால் போடுறதுக்காக வந்தேன்க்கா. நீங்க தனியா போடுறதுக்கு வந்தீங்களா இல்ல நீங்களும் அம்மா அப்பா யாராவது கூட வந்திருக்கீங்களா? நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம். யார் யார்? மூணு பேர் வந்திருக்கோம், நானே எங்க அப்பா அம்மா. ஓகே, நீங்க என்ன மாதிரியான books-லாம் செல் பண்ணுவீங்க? எல்லா books-ம் செல் பண்ணுவோம்க்கா. எல்லா books-ம் செல் பண்ணுவீங்களா? ஓகே, நீங்க books படிப்பீங்களா? எஸ் க்கா. எந்த books-லாம் படிச்சிருக்கீங்க இதுவரைக்கும்? காமிக்ஸ். காமிக்ஸ் தான் படிச்சிருக்கீங்களா? வேற எதுவும் படிக்கலையா? ஜெனரல் நாலேஜ் புக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் படிக்கலையா? படிச்சிருக்கேன். ஓகே, நீங்க படிச்சதுல உங்களுக்கு எந்த புக் ரொம்ப பிடிக்கும்? காமிக்ஸ். காமிக்ஸ் தான் பிடிக்கும். ஓகே, இப்போ 47th புக் ஃபேர் போயிட்டு இருக்கா? ஆமா. நீங்க எத்தனை வருஷமா இங்க கடை போட்டுட்டு இருக்கீங்க? 15 இயர்ஸ். ஓகே, 15 இயர்ஸா போட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, உங்களுக்கு விளையாடுறதுக்கு பிடிக்குமா இல்ல புக் படிக்க பிடிக்குமா இல்ல வீடியோ கேம்ஸ் ஆடுறதுக்கு பிடிக்குமா? புக்ஸ் விளாடுவேன், ஜென்ரல் நாலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணுவேன், கிரிக்கெட் விளாடுவேன். ஓகே, சூப்பர். இந்த புக்ஸ் ஆர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? நிறைய புக்ஸ் சேல் ஆகுதா? வரவங்களாம் எந்த மாதிரியான புக்ஸ் வாங்குறாங்க உங்ககிட்ட? எல்லாருமே நிறைய காமிக்ஸ் வாங்குவாங்கக்கா. ம், நீங்கள் அப்போ அதிகமாக காமிக்ஸ் சேல் பண்ணுவீங்க. நம்ம கடை எத்தனாவது கடை? நம்ம கடை நம்பர் தெரியுமா? நம்பர் சொல்லுங்கள். 233-234க்கா. கடையோட நேம் என்ன? ஆண்டாள் த்ரீ சக்திக்கா. ஓகே, சூப்பர். தேர்ட் ஃப்ளோர் இருக்கு. எல்லாரும் இங்கே வந்துருங்க. ஆண்டாள் த்ரீ சக்தி தேர்டிலோ 233-234. இப்போ முன்பை விட இப்போ மக்கள் அதிகமாக நம்ம சென்னையில் இருக்கவங்க முக்கால்வாசி பேர் நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா இங்க வந்திருக்கவங்க பாக்கலாம், நிறைய யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க, ஓல்டர் பீப்புளும் இருந்தாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது உண்மையிலே பெரிய விஷயம் தான். ஏன்னா இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த தலைமுறைக்கு வந்து வாசிக்கிற பழக்கமே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். போன தலைமுறையை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் வாசிப்பாங்க. இந்த தலைமுறை வந்து யூடியூப் காலமா மாறிடுச்சு, அதனால புத்தக வாசிப்புங்கிறத குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனா சென்னை புத்தக கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் வருடத்துக்கு வருடம் அந்த வாசக எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இங்க வர்றவங்க எல்லாம் புத்தகம் வாங்குறாங்க, அதுல எந்த மாற்றமே இல்லை. ஆனா அதை படிக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு கேள்விதான். ஆனா ஒவ்வொரு வருடமும் சென்னை புத்தக கண்காட்சியுடைய விற்பனைங்கிறது அதிகமாயிட்டே தான் இருக்கு, புத்தக எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒருவேளை படிக்காதவர்கள் கூட ஒரு புத்தகத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அடடா இதை ஒரு நாளைக்கு புரட்டுவோமே அப்படின்னு அதை புரட்டி அவர்களும் ஒரு தீவிர வாசகனா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ 47th சென்னை புத்தக கண்காட்சி போயிட்டு இருக்கு. இத்தனை வருஷத்துல வாங்கினவங்களுக்கும் சரி, அதே மாதிரி விற்பவர்களுக்கு, புத்தகங்கள் விற்பவர்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு இந்த புத்தக கண்காட்சி? இல்ல, நிச்சயமா புத்தக வாங்குகிறவர்களுக்கு பயனுள்ளது அப்படின்னா அந்த புத்தகத்தின் மூலம் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த அறிவு தான், அதுதான் அவர்களுக்கு கிடைக்கிற பயன் அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாசகனுக்கு அறிவை புகட்டுகிற நிறைய புத்தகங்கள் இங்கே இருக்கு, அதில் மாற்றம் இல்லை. அதே நேரம் இன்னொரு உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த வாசகர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு, புத்தகம் வாங்குறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்குது அப்படிங்கிறதுனால பல குப்பைகள் எல்லாம் இங்கே புத்தகமாக இருக்குங்கிறதே நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது ஒரு வகையில் வாசகனை ஏமாற்றுகிற ஒரு மோசமான செயல் தான். அந்த செயலும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய புத்தகங்கள் நீங்கள் புரட்டினீங்கன்னா தெரியும், அது புத்தகமாக்குவதற்கு தகுதியற்ற புத்தகங்கள்லாம் கூட இங்கே இருக்கு, அது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அதே நேரம் அந்த விற்பனையாளர்களுக்குங்கிறது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குல்ல. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இங்கே நடக்கிற வியாபாரம் அவங்களுடைய நார்மலான, அவங்க ஒரு புத்தக நிலையம் வச்சிருக்காங்க அப்படின்னா அங்கே ஒரு வருடத்தில் நடக்கிற வியாபாரத்தை நீங்கள் இந்த 20 நாளில் இங்கே பண்ணிடலாம் அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு நிச்சயமா ஒரு பெரிய ப்ராஃபிட் தான்.